பொருளாதார அபிவிருத்தி வடக்கு மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் என்ற போதிலும் அரசியல் ரீதியாக அவர்களை இரண்டாந்தர பிரஜைகளாக கருத வழி செய்யும் என முன்னாள் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழர்களின் உரிமைகள் உரித்துக்கள் படிப்படியாக பறிக்கப்பட்டு வரும் நிலையில் பொருளாதார அபிவிருத்தி முக்கியமென கருத முடியாது எனவும் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் தமிழ் மக்களை துன்புறுத்தி கொன்று குவித்து உடைமைகளை இல்லாதாக்கிய இராணுவத்தினர் தற்போது குடியிருக்க காணிகளை கேட்பது விந்தையானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தினரின் கோரிக்கைகளுக்கு இடமளித்தால் வனாந்தரத்தில் மனிதன் படுக்கும் கூடாரத்தினுள் ஒட்டகத்தை உள்நுழையவிட்ட கதையாகிவிடும் எனவும் கூறியுள்ளார் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலர் இராணுவத்தினர் வழங்கும் பணத்திற்காக ஒற்றர் வேலைகளை பார்த்து வருவதாகவும் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் இந்த நிலை தொடர்ந்தால் இராணுவம் எம்முல் ஒரு சமூக அலகாக ஊடுருவி விடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொருளாதார விருத்தியே முக்கியம் என்ற எதிர்பார்ப்பில் இன்று தென்னவர்களின் ஊடுருவல் பொருளாதார ரீதியாக பெருக பார்ப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் எனவே சிறுக சிறுகச் செய்து மக்கள் நலனை பெருக செய்யவே தான் விரும்புவதாகவும் பெரியவைகளை தகாதவர்களிடமிருந்து உள்ளேட்க தயாரில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்